தலைப்புச் செய்திகள். வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவாதிக்க கோரி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி, இரு அவைகளும் ஒத்திவைப்பு. ஆளுநர் உரையுடன் தொடங்கியது தமிழக சட்டப்பேரவை. கொரோனாவை கட்டுப்படுத்துவதிலும் நுண்ணீர் பாசன வசதி திட்டத்திலும் தமிழகம் முன்னிலை வகிப்பதாக பெருமிதம். இந்தியாவில் ராணுவ தேவைக்காக பிற நாடுகளை சார்ந்திருக்கும் நிலை இனியும் நீடிக்காது. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை. சிபிஎஸ்இ 10-12 வகுப்பு தேர்வு அட்டவணை வெளியீடு மே 4 தொடங்கி ஜூன் 11 வரை நடைபெறும். ஈரான் மீதான அணு ஆயுத பிரச்சினையை ராஜ்ய ரீதியிலான தீர்க்க முயற்சி மேற்கொள்ளப்படும் ஜப்பான் அறிவிப்பு. கத்தாரில் அடுத்த ஆண்டு நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் முழு அளவில் பார்வையாளர்களுக்கு அனுமதி. சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு அறிவிப்பு. பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.